பஞ்சாப் மாநிலத்தில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு சிரோன்மணி அகாலி தளம் கட்சியும் மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சியும் தேர்தல் கூட்டணியில் இணைந்துள்ளன. கூட்டணியை உறுதி செய்தது மட்டுமல்லாமல் தொகுதி பங்கீட்டையும் இரு கட்சிகளும் இறுதி செய்துள்ளன. பஞ்சாபில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிரோன்மணி அகாலி தளம் கட்சியின் தலைவர் சுக்பீர் சிங் பாதல் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மூத்த தலைவர் சதீஷ் மிஸ்ரா முன்னிலையில் உடன்பாடு கையெழுத்தாகியுள்ளது. அதன்படி பஞ்சாபில் மொத்தமுள்ள 117 சட்டப்பேரவை தொகுதிகளில் பகுஜன் சமாஜ் கட்சி 20 தொகுதிகளில் போட்டியிடும். மீதமுள்ள 97 தொகுதிகளில் சிரோன்மணி அகாலி தளம் கட்சி போட்டியிட உள்ளது. கூட்டணி உறுதியான இந்த நாள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று பகுஜன் சமாஜ் கட்சியின் மூத்த தலைவர் சதீஷ் மிஸ்ரா கூறியுள்ளார். சிரோன்மணி அகாலி தளம் கட்சி கடந்த 24 ஆண்டுகளாக பாரதிய ஜனதாவுடன் நெருக்கமான கூட்டணியாக இருந்தது. ஆனால் ஒன்றிய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அகாலி தளம் கட்சி வெளியேறியது. அகாலி தளமும் பகுஜன் சமாஜ் கட்சியும் கடைசியாக 1996 ஆண்டு மக்களவை தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு 13 தொகுதிகளில் 11 இடங்களை வென்றன. தற்போது சுமார் 25 ஆண்டுகளுக்கு பின்னர் இவ்விரு கட்சிகளும் மீண்டும் கூட்டணி அமைத்துள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.